ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அன்பன் அன்பன் குருஷிவா. இது உங்கள் சினிமா சேர்ந்த சேனல். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதையும் நன்றி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி நம்ம ஷோவில் ஜோ இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்குறோம். ஜோ வந்து நவம்பர் 2023 வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த படம் வந்து இப்போ ரீசெண்டாக டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நானும் ஓடிடியில் தான் பார்த்தேன். தியேட்டரில் புக் பண்ணிவிட்டு படத்துக்கு போக முடியாமல் கேன்சல் பண்ணிட்டேன். ஆனால் ஏன் தியேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு இந்த படம் ஓடிடியில் பார்த்ததுக்கப்புறம் ஒரு வருத்தம் வருது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு அருமையான திரைப்படமும் வந்திருக்கு ஜோ. இப்போ டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி படத்தில் யார் என்னென்ன கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஜோ அப்படிங்கிற கேரக்டர் வந்து ரியோராஜ் அவர் தான் லீடாக பண்ணியிருக்காரு. ஹீரோயின்ஸ் வந்து ரெண்டு பேர் இந்த படத்தில் இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து மாளவிகா மனோஜ், இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா பாவ்யா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை இயக்கியிருக்காரு அரியரன் ராம் அப்படிங்கிறவர். இந்த படத்துக்கு சித்துக்குமார் அப்படிங்கிறவர் இசையமைச்சிருக்காரு. படத்தோட ப்ளஸ் ஃபஸ்ட்லேருந்து என்னென்ன அப்படிங்கிறது பார்த்தா என்னென்னலாம் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது டீட்டெயிலாக சொல்கிறேன். படத்தோட ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ளஸ் அப்படின்னா ரியோராஜ் அவரோட நடிப்பு எக்ஸலண்ட்டாக நடித்து கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அவரோட கேரியர் பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணிருக்காரு, நிறைய படங்களை லீடாகவும் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது அந்த வகையில் இந்த படத்தில் அவரோட கேரக்டருக்கு அவரோட ஆக்டிங் அவர் மெனக்கெட்டது வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ரொம்ப அருமையாக பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா எமோஷனல் சீன்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு ரியலிஸ்டிக்காக ஒரு சிவகார்த்திகேயனை பார்த்த ஃபீல் இருந்தது அப்படின்னு தான் சொல்லுவோம். ரியலிஸ்டிக்காக ஒரு நடிப்பு கொடுத்துருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் மாளவிகா. மாளவிகாவை பற்றி சொல்லணும், அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன், அவங்க பார்க்கறது பேசுறது எல்லாமே ரொம்ப அருமை அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப இயல்பாக நடித்து கொடுத்துருக்காங்க இந்த படத்தில் அப்படின்னே சொல்லலாம். அவங்களோட ஆக்டிங் வந்து பெரிய பெரிய ப்ளஸ். இந்த ரெண்டு பேர் ஆக்டிங்க்கும் ஒரு பக்காவான ஒரு பின்னணி இசை தேவை. சித்து அவர் வந்து வேறு லெவலில் மியூசிக் போட்டு கொடுத்துருக்காரு. எஸ்பெஷலி பேக்ரவுண்ட் ஸ்கோரில் அந்த சீன்ஸ், எமோஷன் சீன்ஸாக இருக்கட்டும், லவ் சீன்ஸாக இருக்கட்டும், அவரோட பிஜிஎம் வந்து வேறு லெவலில் அந்த சீன்ஸ்லாம் எலிவேட் பண்ணிடுச்சு. இந்த படம் ஹிட் ஆகிறதுக்கு பெரிய பெரிய காரணம் சித்து அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரும் கொடுத்துருக்காரு, பாடல்களும் கொடுத்துருக்காரு. பாடல்கள்லாம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. எஸ்பெஷலி பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப மெனக்கெட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப அருமையாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படின்னே சொல்லுவேன். அதுக்கடுத்து டேரக்டர். டேரக்டர் வந்து இன்றைக்கி காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு படம் கொடுத்துருக்காரு. அதாவது இன்றைக்கி காலகட்டத்தில் 90s 2000s காலேஜ் படிச்சிருந்தா எப்படி இருக்கும், 2010 ஸ்கூலு காலேஜ்லாம் படிச்சிருந்தா அப்போ என்னென்ன நடந்திருக்குமோ அதை பேஸ் பண்ணி ஒரு படம் கொடுத்துருக்காரு. ஈகோங்கிற பாயிண்ட்டு எந்த அளவு ப்ராப்ளமாக இருக்குங்கிறதையும் சொல்லியிருப்பார். அதை தாண்டி லவ்வுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், அந்த இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறதையும் இந்த படத்தில் சொல்லியிருப்பார். எல்லாத்தையும் தாண்டி நிறைய படத்தில் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்படி தான் இருப்பாங்க அப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் ஃப்ரெண்ட்ஸோட ரோல் எவ்வளோ முக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறத கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஸை கூட வச்சு அழுத்தமாக ஃப்ரெண்ட்ஸோட ரோலை வந்து சொல்லியிருக்காரு. அவர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு இல்லையான்னு தெரியல, பட் ஆனால் ஃப்ரெண்ட்ஸோட கதாபாத்திரம் இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். நிறைய விஷயங்கள் அவங்களால நடக்கும், ஆனாலும் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ முக்கியம்ங்கிறது கடைசியில் ஒரு கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவர் முதலேருந்து ஒரு பாசிட்டிவாகவே வந்து அந்த ஹீரோ கேரக்டர் எடுத்துகிட்டு போகிறதுக்காக உதவுவார். அந்த கேரக்டரைசேஷன் ரொம்ப அருமை அப்படின்னே சொல்லலாம். சார்லி வந்து ஒரு எக்ஸ்டெண்ட் கேமியோ பண்ணியிருக்காரு. அவரோட நடிப்பு எப்பயும் போல் ரொம்ப அருமை. அவர் வந்து போகிற சீன்ஸ் எல்லாமே எமோஷனலாகவும் இருக்குது, கொஞ்சம் யோசிக்க வைக்கிற மாதிரியும் இருக்குது. அதேமாதிரி ஹீரோயின் ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் சொல்லணும். ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களை பற்றி பேசிட்டோம், பாவியா. அவங்க வந்து கொஞ்சம் ஸ்டபனான ஒரு கேரக்டராக காட்டுறாங்க, பட் ஆனாலும் கடைசியில் அவங்க வந்து என்ன அப்படிங்கிறத கரெக்டாக ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் டேரக்டர் கொடுத்துருக்காரு. படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது, எக்ஸலண்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ஆஃப் ரொம்ப டீசெண்டாக வந்திருக்கு. ஓவராலாக ஜோ பார்க்கும்போது ஒரு சூப்பரான படம். நீங்கள் ஃபேமிலியோடையும் உட்காந்து இந்த படத்தை பார்க்கலாம். நிறைய ஃபன்னி மூமெண்ட்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் நம்ம யோசிக்கலாம், நம்ம இதெல்லாம் பண்ணியிருப்போமா மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வைக்கிற விஷயம் நிறைய இருக்குது. படத்தோட ரன் டைம் வந்து பார்த்திங்கன்னா 2 hours 25 minutes, பெரிய ரன் டைமாக இருக்குன்னு யோசிக்குவேனா, உங்களை கண்டிப்பாக எங்கேஜிங்காக எடுத்துகிட்டு போகிறாங்க. லைஃபுக்கு என்ன முக்கியங்கிறதையும் கடைசியில் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம லைஃபை யோசிச்சுட்டு லீட் பண்ணி போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பக்கமான கிளைமேக்ஸையும் அந்த படத்தில் கொடுத்துருக்காரு டேரக்டர் அப்படின்னு சொல்லணும். இந்த படத்தில் என்னென்ன சீன்ஸ்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள் வந்து என்னென்ன சீன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சில சீன்ஸ் சொன்னீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பஸ்ஸில் வந்து ஒரு ஃபைட் வரும், ஃபைட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு சண்டை போடுற மாதிரி ஒரு காட்சி வரும், அந்த சீன் ரொம்ப அருமை. அப்புறம் ப்ரீ இன்ட்ரவல் பிளாக் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு சீக்வன்ஸ் நடக்குது, அந்த சீக்வன்ஸை ரியோராஜ் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிற அந்த சீக்வன்ஸ் ரொம்ப அருமையாக இருந்தது. ரியோராஜோட அந்த யுவன் சாங்கோட ரியோராஜோட நடிப்பு, யுவன் சாங் பேக்ரவுண்டில் ஓடும் அந்த ரியோராஜோட நடிப்பு ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த சீன்ஸ்லாம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு இந்த படத்தில்.
கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து ஓடிட்டில் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. இன்னும் ஒரு சில தேட்டர்ஸ்லையும் இந்த படம் ரன் ஆகிட்டு இருக்கு, பார்க்கணும்னா போய் பாருங்கள். ரொம்ப அருமையாக வந்திருக்கு ஜோ. எனக்கு தெரிஞ்சு லேக் அப்படின்னு எதுவும் பெருசாக சொல்ல முடியல. செகண்ட் ஹாஃப் ஓகே தான், நல்ல டீசெண்டாக தான் வந்திருக்கு. ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க, ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது படம் பார்க்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துக்கு சினிமா செய்த சேனலில் கொடுக்குற ரிவ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.25 out of 5. ஒரு நல்ல டீசெண்டான ஒரு சூப்பர் என்டர்டெய்னராக வந்திருக்கு ஜோ.